ஆனந்தா, இசையை உருவாக்குற கிரியேட்டரா நாம இருக்கிறதுனால கர்வம் இருக்கணும். ஆனா தலைகணம் இருக்கக்கூடாது. கடுமையான உழைப்பு இருக்கணும். ஒரு பெரிய கிரியேட்டரா கலைஞனா அது மாற்றும். ஐயா உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அரே சுப்பையா, நீ எப்படி இருக்க? உன்னை தேடி வீட்டுக்கு போனேன், அவங்க தான் இங்க அனுப்பி விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நம்மள சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமாப்பா, பெரிய கனவுகளோட ஃபீல்டுக்கு வந்தோம். ஆமா, அது ஒரு காலம். ஆனந்த் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. டேய், நீ படிக்கல் வீட்டு கணேஷ் தானே? படிக்கல் வீட்டு கணேஷா? என்ன சுபையா, பேரை மாத்தி சொல்ற? இவன் பேரு ஆனந்த்பா. இல்லப்பா, இவன் கணேஷ் தான். மாஸ்டர், இப்பதான் நான் உங்க குரலை ரெகக்னைஸ் பண்ணேன். நான் உங்க ஸ்டூடெண்ட் தான். நல்லா இருக்கீங்களா மாஸ்டர்? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கியா? கடவுள் உன்னை நல்லா பாத்துக்குவாரு. ஆமாம் கணேஷ், கண்ணுக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக உங்க அப்பா ஒன்னு சென்னைக்கு கூட்டிட்டு போனாரு. அப்புறம் நீ காணாம போயிட்டேன்னு அவர் மட்டும் திரும்பி வந்தாரு. என்னடா நடந்துச்சு? வேணாம் சார், நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அந்த இன்சிடென்ட பத்தி, அந்த இன்சிடென்ட பத்தி நான் பேச விரும்பல. உன் சின்ன வயசு மாஸ்டர் கேக்குறப்ப மறுக்கிறது சரியில்லை ஆனந்தா. மாஸ்டர், எனக்கு பார்வை கிடைக்க பெரிய கண்டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறேன்னு என்னை நம்ப வச்சு சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாரு எங்க அப்பா. இருண்டு போன என் கண்களுக்கு திரும்பவும் பார்வை கிடைக்கும்னு நானும் நம்பினேன். ஆனா பார்வை இல்லாத இவனை பராமரிக்கிறது கஷ்டம்னு, இனி இவன் சுமையா இருப்பான்னு எங்க அப்பா அந்த கல்நெஞ்சக்காரர் என்னை கடற்கரையில உட்கார வச்சுட்டு சாமத்தியமா போயிட்டார். உறவுன்னு சொல்லிக்க இருந்த ஒரே உறவும் அருந்து போய் நான் அனாதை ஆயிட்டேன். என் அப்பா மேல இருந்த வெறுப்பால அந்த ஆள் எனக்கு வச்ச பேரையே மாத்தணும்னு நினைச்சேன். அதுதான் ஆனந்தன்னு பேரை மாத்திட்டேன். கணேஷ், குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நடந்தது நடந்து போச்சு. என்னோட ஊருக்கு வா. உங்க அப்பா ரொம்ப உடம்புக்கு முடியாம படுத்திருக்காரு. சாரி மாஸ்டர், நான் வரமாட்டேன். என்னை பொறுத்தவரை என் அப்பா எப்பவோ செத்துட்டார். உங்க அப்பா பண்ண அதே தப்ப நீயும் செய்யாத. உங்க அப்பா மேல இருக்கிற வெறுப்ப தூக்கி எரிஞ்சிரு. மனசுல வெறுப்பே இருக்க கூடாது. நீங்க என் குரு, தயவு செய்து என்ன வற்புறுத்தாதீங்க. ஆனந்தா, நீ அமைதியாரு. சுபையா, நான் பேசி இவனை அனுப்புறேன். இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? நான் வரேன் கணேஷ். சாரி ஆனந்த், உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நீ ஊருக்கு அவசியம் வரணும். என்ன பீடா குண்ட, ஒண்ணு போதுண்ண. ஆ
ஆகாஷ் நீயா? டேய் ஸ்வாகா ஸ்வாகா ஸ்வாகா. ஏய் என்னடா? என்ன மென்டல் ஆகாதுடா டேய். நில்றா. பிடா வேணுமா? பிடா 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 வேணுமா? ஆகாஷ் தொல்ல பண்ணாத, என்ன ஆச்சு உனக்கு சொல்லு. அப்படியே வந்துடுப்பா வந்துடுப்பா. சும்மா வரணும். டேய் ஆகாஷே பேஜார் பண்ணாதே. ஐயோ உனக்கு இன்னாலயா வேணும்? ஐயோ ரோதனே சுரேஷே, சீக்கிரமா சுரேஷே, தனியா மாட்டு முழுகிறானே. வேற ஒரே பிரச்சனையா இருப்பா, சீக்கிரம் போப்பா. ஐயோ முடியல. ஒருவேளை ரொம்ப டென்ஷனான இப்படி ஆயிடுமோ, மண்ட சூடா இருக்கும் போல. இவன் நாடிய பூச்சி பாரு, அறிவுதான் உனக்கு. பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாமா? நட்டா விலக என்ன ஆகுற? அட்டி என்ன செய்யுதுன்னு யோசி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரஞ்சனுக்கு போன போடு. டேய் பைத்தியம்னே நம்பிட்டீங்களா? நான் பைத்தியம் இல்லடா. டேய் எந்த பைத்திய தன்னை பைத்தியம்னு சொல்லியிருக்கு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ரஞ்சனுக்கு போன போடு. ஏ சுரேஷ், செல்வி எப்படி இருக்கா? ரூட்டு கிளியரா? துளசி சின்ன வயசுல காணாம போன அத்தை பொண்ணு, தெரியுது தானே இருக்க? ஆகாஷ் அப்ப நீ பைத்தியம் இல்லையா? ஏய் விட்டா இடுப்புக்குள்ள இருக்க மச்சத்தெல்லாம் காட்ட சொல்வீங்க போல இருக்கு. நான் பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி சின்ன ஒரு கெட்டப் சேஞ்ச், எல்லாம் தலையோட பிளான். நான் சொல்ற ஆகாஷ், நான் ஃபிளாஷ்பேக்கா? சரி சரி, ஓட்டு ஓட்டு. ரஞ்சன் அன்னைக்கு ஏதோ பிளான் அது இதுன்னு சொல்லி சஸ்பென்ஸா பேசின, அப்புறம் அதை பத்தி ஒன்னும் சொல்லவே இல்லையே. பொறு ஆகாஷ், இந்த ரஞ்சன் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சொல்லுங்க ரஞ்சன். என்ன மாதவா, செக் வந்துச்சா? காப்பகத்துல ஒருத்தரை சேர்க்கணும், ஆனா அவன் பைத்தியம் இல்ல. பைத்திய மாதிரி அவன் கொஞ்ச நாள் நடிப்பான், அதுக்கு அவனுக்கு ஒரு இடம் தேவை. தட்ஸ் ஆல். புரியுது புரியுது. ரஞ்சன் சொல்லி இது கூட செய்ய மாட்டேன். ஆளை எப்ப அனுப்புற? நான் அனுப்புற ஆளோட பேரு ஆகாஷ். தொழில் ரீதியா என்னோட வலது கை. கொஞ்ச நாள் அவன் பைத்தியமா நடிச்சாதான் என் தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவனும் சேஃபா இருக்க முடியும். புரியுது ரஞ்சன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன். ஓகே மாதவன், அந்த காப்பகத்துக்கு என்ன ஃபீஸ் வேணும்னு கேட்டு சொல்லு, பணத்தை அனுப்பிடுறேன், உடனே அட்மிட் பண்ணிடு. நான் ரஞ்சன். தேங்க்ஸ் மாதவா.
எனக்காக தானே பேசுனேன். என்ன தல கடைசி எப்படி பண்ணிட்ட? கடைசியில பைத்தியக்காரன் ஆகிட்டேன். ஆகாஷ், நீ பைத்தியம் இல்ல, மத்தவங்களை தான் பைத்தியக்காரனா ஆக்க போற. உன் உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் இனிமேதான் ஆரம்பமாக போகுது. அள்ளி தெளி ஆகாஷ், அந்த ஆண்டவனே வந்தாலும் ரஞ்சனுடைய கோட்டையை யாராலையும் தகர்க்க முடியாது. ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணு ஆகாஷ். அதுக்காக பைத்தியமா தான் அடிக்கணுமா? இதுல 1000 வசதி இருக்கு ஆகாஷ், உனக்கு தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், எவனும் கேட்க மாட்டான். அப்படியே மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம தொழில யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீ கை கழுவி ஊட்டிய கலா, உன் மேல அவ கொடுத்த கம்ப்ளைண்ட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. சோ தொழில சேஃபா ப்ளே பண்ண நீ பைத்தியமா தான் நடிச்சாகணும். அங்கிருந்தும் வழக்கம் போல நம்ம வேலையெல்லாம் தொடரும், அது உன் பொறுப்பு. அப்புறம் ரஞ்சன், இதுக்கு மேலே நீ என்கிட்ட கேள்வி கேட்ட, இந்த ரஞ்சனுக்கு மதிப்பில்லை. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. நல்லா சிறு சுரேஷ, நாளைக்கு நமக்கு இதே கதிதான். சீக்கிரமே ஆளாளுக்கு ஒரு மூலையில் முடிய பேச்சுக்கிட்டு தெரிய போகிறோம். எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆகாஷே, இப்போ நீ எங்கே தங்கியிருக்கிற? நம்ம பிஸ்னஸ் எல்லாம் அதே மாதிரி பழமாரி தானே? உன்னை எங்கே வந்து பார்க்குறது சொல்லு. கண்ணா, நான் எங்கே வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். என்னை சந்திக்கணும்னா மெசேஜில் ஸ்பாட் எதுன்னு வரும், அதை நோட் பண்ணிக்கோ. ஓ, சரி, நான் வரட்டா? சஸ்பென்ஸ்லாம் வேகுற, ரோட்ல கல்லடி வாங்காம வீட்டுக்கு போய் சேருப்போ. என்ன டைவ், உண்மையிலே மென்டல் தானா இல்ல நம்மள மென்டலாக பாக்குறானா? ஒண்ணும் புரியலையே. ஆனந்த், நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஒரு தடவை நீ ஊருக்கு போயிட்டு வந்துடுடா. பாலா கூட உனக்கு துணையா வரேன்னு சொல்லியிருக்காரு. புல்லாங்குழல் வாசி காமிச்சா எனக்கு எப்படிடா புரியும்? வாயை திறந்து ஏதாவது சொல்ல. உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருதான், அதையே எத்தனை நாள் நினைச்சு புழுங்கிட்டே இருப்பேன். தன்னுடைய தப்ப அவர் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கலாம்ல. பாவம், மரணப்படுக்கையில இருக்கிற மனுஷனுக்கு ஆதரவா நீ ஒரு வார்த்தை பேசணும். அவர் அந்த காலத்து மனுஷன், கண்ணில்லன்னா வாழ்க்கையே இல்லைன்னு தப்பா நினைச்ச காலம் அது. உன்ன மாதிரி ஒருத்தர் கலெக்டரா இருக்காரு, டாக்டரா இருக்காரு, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஊர் கதையை விடு, உன்னையே நீ எடுத்துக்கோ. நீ இப்ப சினிமால வாசிக்கிற, நீ பணம் சம்பாதிக்கிற, உன் சொந்த கால நீ நிக்கிற, அதையாவது உங்க அப்பா கிட்ட நீ தெரிஞ்சுக்க சொல்லணும் இல்ல? உன் மௌனம் சம்மதம் நான் எடுத்துக்கிறேன். திருநாவுக்கரசியா கிட்ட போய் நான் பேசுறேன். நீ ஊருக்கு புறப்படு, சரியா? Oh, my God.
உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோனு எனக்கு நல்லா புரியுது கலா. இல்லத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அது உனக்கு தெரியப்படுத்துறது எங்களோட கடமை இல்லையா? அப்போ கவிதாவை யாருக்கிட்டையும் கொடுத்துட மாட்டீங்கல்ல? கலா, கவிதா எப்பவும் உன்னோட குழந்தைதான். ஆனா கவிதாவோட தாயா இருந்தாலும் தள்ளி நிக்க வேண்டிய சூழ்நிலைய உருவாக்கிட்ட நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். கவிதா இப்ப முன்ன மாதிரி இல்ல, விவரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதோட விளைவுதான் பெத்தவங்க இல்லையேங்கிற ஏக்கம். இந்த நிலைமைதான் கவிதாவுக்கு சித்ரா மேல கண்மூடித்தனமான அன்பும் நெருக்கமும் ஏற்பட காரணம் ஆயிடுச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாத செந்தில் சித்ரா, தாய் தந்தை இல்லாம தத்தளிக்கிற கவிதாவ தத்தெடுத்து வளர்க்கலான்னு ஆசைப்படுறாங்க. கவிதாவுக்கு தாய் இருக்காங்கன்ற ரகசியம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த சூழ்நிலையில தத்து வேணும்னு அவங்க கேக்குறப்போ நாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம். என்னோட வாழ்க்கை என் குழந்தையோட மனச பாதிச்சிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் தள்ளி நின்னு யாரோ ஒருத்தி மாதிரி என் குழந்தை கிட்ட பொய்யா நடிச்சேன். அந்த வாழ்க்கை இப்படி ஒரு சோதனையா மாறும்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. அன்னைக்கு நான் எடுத்த முடிவு தப்புன்னு இன்னைக்கு யோசிக்க தோணுது.